கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து வேகமாக உயர்ந்து வருகிறது. இதுகுறித்த தகவல்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது நீரின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு வரத்து இருக்கிறது? லாவணியா, செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது கனமழையின் காரணமாக சிறிது சிறிதாக தற்போது உயர்ந்து நீரின் அளவு உயர்ந்து கொண்டே வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய நீரானது குறிப்பாக பூண்டி ஏரியிலிருந்து பிரதானமாக நீர் வரும். அந்த ஏரி தற்போது அந்த வரக்கூடிய நீர்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிலிருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே சுற்றி இருக்கக்கூடிய மழையின் அதிக மழையின் காரணமாக கனமழை தொடர்ந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக நீரின் அளவு சற்று உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரியானது 24 அடி உயரம் கொண்டது. அந்த 24 அடி உயரமானது தற்போது 20 அடிக்கு மேலாக தற்போது நீர் வரத்து தற்போது இருக்கிறது. நமது மதன் அவர்கள், ஒளிப்பதிவாளர் மதன் தர காமிச்சு கொண்டிருக்கிறார். அந்த கரையின் அளவோடு தற்போது சற்று குறைவாக இருக்கிறது. இன்று முதல் கனமழை பெய்தால் இந்த உயர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி உயரும் பட்சத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து இங்கிருந்து இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக இந்த இடத்துலேருந்து தான் உபரி நீர்லேருந்து வெளியே அனுப்புவார்கள். அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். சற்று இன்னும் உயரும் பட்சத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவரிடம் பேசும்போது, இன்று செம்பரம்பாக்கம் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம், தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்புவதற்கான அதிக வாய்ப்பில்லை, இனி வரக்கூடிய காலங்களில் கனமழை அதிகம் இருக்கும் பட்சத்தில் நிரம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் உடனடியாக அந்த நீரை அப்புறப்படுத்துறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வழி செல்லக்கூடிய இடங்கள்லாம் எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குமோ அதெல்லாம் நாங்கள் செய்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இன்று இரவு பெய்யக்கூடிய கனமழை, அது மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களில் கனமழை இருக்கும் பட்சத்தில் நீர் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி வந்து நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லாவணியா ஆனந்தன், நீங்க இணைப்பில் இருங்க. நம்மிடையே சென்னை மாநகராட்சி அணை பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது கனமழை காரணமா செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? அதாவது செம்பரம்பாக்கம் ஓவரால் ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 24 அடிங்க. மொத்த முழு கொள்ளனுடைய டோட்டல் ஹைட் வந்து 24 அடி. இப்போ ஒரு 2.5 அடி குறைவா இருக்கு. இப்ப 21.6 அடி வந்து இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸ்டெடி இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்குது. ஒரு 1000-1500 கியூசிக்ஸ் வந்து இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து மரியாதைக்குரிய தலைமைச் செயலர், அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையினுடைய செக்ரட்டரி, அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை செயலர், இவங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் நடத்தணும் இப்போதான். அதனுடைய முடிவில் வந்து என்னன்னா வந்து அந்த கெப்பாசிட்டி, அதாவது வெள்ள காலங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் குடிநீர் தேவைக்கும் அந்த நடுவில் ஒரு பேலன்ஸ்டா போகணுங்கிறதுக்காக அந்த ஏரியினுடைய லெவல் வந்து 22 அடி கிராஸ் பண்ண உடனே ஸ்லோவா வந்து இந்த இன்ஃப்ளோ வந்து அப்படியே ரிலீஸ் பண்றதா ஒரு ஏகமனதா ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமான பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பொதுப்பணித்துறை செயலர் அவர்கள் உரிய உத்தரவு பிறப்பிக்கிறதா அந்த கூட்டத்தில் வந்து இப்போ ஒரு முடிவாச்சுங்க. அதனால அந்த செம்பரம்பாக்கம் அவுட்ஃப்ளோ கரையோர பகுதிகளில் வசிக்கிற மக்கள் வந்து எந்த அச்சப்படவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஒரு 2 நாளாவே வந்து போயிட்டு இருக்கு. பட் பேனிக்கா இது சம்பந்தமான பயம் அடையிறதுக்கோ அல்லது ஒரு தவறுதலான புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு தேவையும் ஏற்படாது. அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு அந்த லெவல் வந்த உடனே ஷட்டர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் உரிய நேரத்தில் முழு டீம் அங்க இருக்காங்க. எல்லாமே வந்து அந்த 22 feet கிராஸ் பண்ண உடனே இமீடியட்லி தே வில் டிசைட், நோ இஷ்யூஸ். திரு பிரகாஷ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதே போல கரையோர மக்களுக்கு ஏதும் அறிவுறுத்தல்கள் இருக்கிறதா? கரையோர மக்கள், அதாவது எப்படின்னாங்க, இப்போ நார்மல் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் வெள்ள அபாயம் அளவுக்கு வந்து திறந்து விட போறது கிடையாது. ஏன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட், ஒரு 1000 cubic feet வந்து உள்ள வருதுன்னா 1000 cubic feet வந்து வாட் எவர் இஸ் இன்ஃப்ளோ அது அப்படியே வெளியே அவுட்ஃப்ளோ போற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. பொதுப்பணித்துறை சார்ந்த பொறியாளர்கள் எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னும் வருகின்ற நாட்கள்லயும் மேக்சிமம் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு எக்ஸஸ் வாட்டர் மட்டும்தான் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ இப்போதைய சூழலில் வந்து 1000 கன அடிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அடையாற்றினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60,000-70,000 cubic feet எல்லாம் சர்வசாதாரணமாக கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு
அகலமா இருக்கக்கூடிய ஒரு நீர்வழி தடம் ஒரு ஆறு தான். அதனால 1000 கியூசெக்ஸ்ங்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டிய அளவுக்கோ அல்லது கரையோர மக்களுக்கு வந்து உடனே ஒரு அபாய எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இப்போதைய சூழல்ல ஒன்றும் ஆபத்தில்ல. வருகின்ற இன்றைக்கு இன்னொரு 48 மணி நேரத்துல என்ன ரெயின்ஃபால் ஃபால் இருக்குது, என்ன இன்ஃப்ளோ எல்லாம் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கப்படும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பிரகாஷ். நம்மிடையே தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முத்துராமலிங்கம். கனமழை காரணமா வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து 20.91 ஃபீட் அடி தண்ணி இருக்குங்கம்மா. தொடர்ந்து சொல்லலாம். 20.91 அடி தண்ணி இருக்கு அங்க. 24 அடி வரைக்கும் மேக்சிமம் இருக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுல சொல்லிருக்காங்க நம்ம சீசனல் இதுல குறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து எப்படினாலும் எப்படி டேஸ் ஆகும் மேடம் இப்போ ஃபுல்லாக இருக்கு. அப்படி இதானா நம்ம இந்த வழியா திறந்து விடுவோம் மேடம். மலையம்பாக்கம், திருமுடிவாக்கம், வலுதலம்பேடு, திருவெளத்தூர், பழுதலண்டலம், எருமை குதிர அது வழியா பிடபிள்யூ வந்து அப்படி இன்கேஸ் தேவைன்னா திறந்து விடுவாங்க மேடம். இப்போதைக்கு நெசசிட்டி இல்லை மேடம். திரு முத்துராமலிங்கம் போட்டிருக்கோம். அதே போல கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செம்பரம்பாக்கம் ஏரி பகுதி சரியாக தூர்வாரப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அங்க அந்த பகுதியில் எதுவும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கா? எல்லாமே செஞ்சிட்டோம் மேடம். எல்லாமே செஞ்சிருக்கோம். எல்லாம் போலீஸ் பந்தோஸ் போட்டிருக்கோம். நம்ம ரெவன்யூ ஸ்டாஃப் போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம விஏஓ, வில்லேஜ் அசெண்ட் எல்லாருமே டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் நாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அம்மனவாக்கம் ஏரியில வந்து கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு வீடுகள்ல. அதுல ஒரு 20 ஃபேமிலி வந்து எவாக்குவேட் பண்ணி இப்ப நாங்க பக்கத்துல ஆரம்பாக்க ஸ்கூலுக்கு நாங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம் மேடம். ஒரு 20 ஃபேமிலி, ஒரு 100 பேரு அவங்க வீட்டுல தண்ணி வந்ததுனால நிலையில் தண்ணீர் வந்து திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திறந்து விடப்படும் பட்சத்தில் எந்த அளவுக்கான தண்ணீர் வெளியேற்றப்படும், அதேபோல காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது திரு முத்துராமலிங்கம்? காஞ்சிபுரத்தை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு எந்த இஷ்யூஸும் வரல மேடம். எல்லாமே நாங்க முன்னெச்சரிக்கை பண்ணிருக்கிறோம். இப்போதைக்கு மெயினா செம்பரம்பாக்கை தான் மேடம் இருக்கு. அது வந்து 24 அடி இருக்கு மேடம் கொள்ளளவு. நமக்கு இப்போதைக்கு 20.91 ஃபீட் தான் வந்திருக்கு மேடம். இன்னும் நமக்கு அப் டு 22 ஃபீட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிடபிள்யூ வந்து டிசைட் பண்ணுவாங்க மேடம். டெக்னிக்கலா பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணி அதுக்குண்டான முன்னெச்சரிக்கைப்படி திறந்து விடுமான்னு பண்ணுவாங்க மேடம். பட் இன்னைக்கு ஒன்றும் பொய்சன்னு இல்லை மேடம். இந்த மழையை பொறுத்தா இருக்கு மேடம். ஸோ நாளைக்கு வந்து பிடபிள்யூ காரங்க டிசைட் பண்ணுவாங்க மேடம். இது சம்பந்தமா 22 அடி வந்தோடனே திறந்து விட வாய்ப்பு இருக்கு மேடம். பட் நான் கரையோர மக்களுக்கு பூரா எல்லாமே அலர்ட் கொடுத்துட்டோம். எல்லாமே எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். போலீஸும் போட்டிருக்கோம் பாதுகாப்புக்கு. எல்லாமே நடவடிக்கை எடுத்திருக்கோம் மேடம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு முத்துராமலிங்கம். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் தொடர்ந்து வேகமாக உயர்ந்து வருகிறது. சென்னை மாநகராட்சியான பிரகாஷ் நம்மிடையே பேசுகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போதைய சூழ்நிலை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை சென்னை ஆணையர் பிரகாஷ் அவர்கள் கூறியது போல தற்போது நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வருகிறது. 24 அடி இருந்தாலும் தற்போது 21 அடியை எட்டக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் 22 அடியை நெருங்கும் பட்சத்தில் படிப்படியாக குறையும் என்று படிப்படியாக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி திறந்துவிடக்கூடிய அளவு எந்த அளவுக்கு இருக்கு என்று பார்ப்போம். தற்போது நீரினுடைய அளவு தற்போது இதுதான் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த நீரின் அளவு தான் கணக்கிடப்பட்டிருக்கிறது. 24 அடியை எட்டும் பட்சத்தில் படிப்படியாக நீரை வந்து
நீரை திறந்து விடுவார்கள். அப்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொறியாளர்கள் அதற்கான கலந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த கரையோரமாக, அதாவது திறந்துவிடக்கூடிய கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை அப்புறப்படுத்தி பொதுவான இடங்களில் பாதுகாப்பாகக்கூடிய இடங்களில் கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்வதற்காங்க. தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் இரண்டு மாவட்டங்கள், குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போல் சென்னை மாவட்டங்களில் இதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நீரின் அளவு, அதாவது படிப்படியாக நாளை கனமழை தொடரும் பட்சத்தில் இது செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகரிக்கும் பட்சத்தில் படிப்படியாக நீரை திறப்பதற்கான முடிவை செஞ்சுருக்காங்க. கடந்த காலம் போல் இதுபோல் நடப்பாதமை இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. லாவணியா, கள தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.